ஹாய் ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எஸ், இன்னைக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவே இருப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் குட் நியூஸ் ஃபார் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஐ ஹோப். பட் என்ன பேட் நியூஸ், என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். என்ன நடந்துட்டுருக்குன்னு ஒரு 4 to 5 days என்ன நடந்துருக்குன்னு தெரியும். ஐ வாஸ் அபவுட் டு ஸ்பீக் அபவுட் திஸ் இஷ்யூ பிஃபோர் 4 days. பட் கொஞ்சம் என்ன ஏதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்காம நாம பாட்டுக்கு இது இப்படியாது அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது இல்லையா? அதனால ஐ வாஸ் கிளியர் அபவுட் தட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வி ஷுட் ஸ்டார்ட் ஆஃப் தோஸ் இஷ்யூஸ். அப்புறம் அது என்னென்ன வி ஹாவ் டு லேர்ன் அபவுட் தோஸ் திங்ஸ். அப்புறம் அதை பற்றி பேசணுட்டோம். என்னன்னா, என்ன அந்த இஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக இன்னைக்கு ரைனா பற்றி தான். தமிழில் பார்த்தோம்னே தெரிஞ்சிருக்கும், ரைனா பற்றி தான் பேச போகிறோம். ரைனாஸ் கம் பேக் டு இந்தியா. ஏன் திரும்பி இந்தியாவுக்கு வந்தார், என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஹேஸ் அஃபிஷியலி செட் தட் டியூ டு ஹிஸ் பர்சனல் இஷ்யூஸ், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பர்சனல் இஷ்யூஸ் ஹி வில் நாட் பிளே த என்டைய சீசன் ஆஃப் 2020. அண்ட் ஸோ வி வில் பி வித் ஹிம் அண்ட் ஹிஸ் ஓன் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எதனாலும் அவங்க கூடயும் அவங்க ஃபேமிலி கூடயும் நாங்கள் இருப்போன்ற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஷாக்கிங் இன்ஃபோ, எல்லா எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும், எல்லா ரைனா ஃபேன்ஸ்க்கும், இன்க்ளூடிங் மீ, ஏன்னா நானும் மிகப்பெரிய ரைனா ஃபேன். அதனால ஸோ அது வந்து சரி, ஏன்னா பீங் எ சிஎஸ்கே ஃபேன் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. வி ஹாவ் டு ஃபேஸ் எவ்ரி திங் ரைட், தோனியோட ஃபேனாக இருக்கிறப்ப. ஸோ அதெல்லாம் வந்து சரி ரைட், இதுக்கு ஒரு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வரும், மேபி ரைனா வில் கம் பேக், இல்லை ரைனாக்கு ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, இல்லை முரளி விஜய் வந்து நல்லா பண்ணுவார், அம்பத்தி ராய்டும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறக்குள்ளே அடுத்தடுத்து 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 நிறைய பிரச்சனைகள் யூடியூப்ஸ் ஃபுல்லாகவே அதுதான். ஏன்னா ரைனா பற்றி நான் அதிகமாக தெரிஞ்சுக்கிறனால ஏன்னோ எனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சா, இல்லை மற்றவங்களுக்கு அது தெரியாது இல்லை. யாரை பார்த்தாலும் மிகப்பெரிய பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாருமே எனக்கு ரைனா பற்றி தான் பேசிட்டுருந்தாங்க. யூடியூப்பில் தமிழ் சேனல்ஸ் எஸ்பெஷலி யூடியூப் சேனல்ஸ் என்னென்னா வந்து ரைனாவுக்கும் அங்கே சம் ப்ராப்ளம். அந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சென்னை கேம்ப் ட்ரைனிங் அது வந்து ரைனா வேண்டாம்னு சொன்னதாகும். ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா அதுலேருந்து வேண்டாம், ஏன்னா வி ஆர் கோயிங் டு யூஏ ரைட், அங்கேருந்து நம்ம ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிக்கலாம்னு ரைனா ஃபஸ்ட்டே அந்த ஒரு ஒரு கருத்தை முன் வச்சதாகும். அது வந்து இல்லை தோனி வந்துட்டு, இல்லை வி ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் சென்னை, சென்னையிலேருந்து நம்ம ட்ரைனிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோனி வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணதாகும். ரெண்டாவது யூஏ போனதுக்கப்புறம் வந்து ஷூட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு லக்ஸூரியஸ் ஆன ரூம் வந்து ரைனாக்கு கொடுக்கப்படவில்லை. இது வரைக்கும் லாஸ்ட் ஐபிஎல் சீசன்ஸ் வரைக்கும் ரைனாக்கு வந்து கிட்டத்தட்ட தோனிக்கும் மேனேஜருக்கும் ஹெட் கோச்சுக்கும் கொடுக்கறதுக்கான அந்த அந்த டைப் ஆஃப் ரூம்ஸ் வந்து ரைனாக்கும் கொடுக்கப்பட்டிருந்ததாகவும் இந்த வருஷம் ரைனாக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால வந்து ரைனாக்கு வந்து கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் மேனேஜ்மெண்ட், கொஞ்சம் ஒரு ஈகோ ஸ்பார்க் ஆகி நான் வந்து இல்லை அந்த மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள தெரிவித்ததாக அது தோனி மூலமாக போய் தோனி வந்து பாசிஃபை, அதாவது வந்து பாசிஃபை வந்து எல்லாருமே டேர்ம் யூஸ் பண்ணாங்க, அதாவது கொஞ்சம் வந்து கூல் டவுன் பண்ணார், கொஞ்சம் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணதாகவும் அதை மீறி அது ரைனா வந்து இஸ் நாட் ரெடி டு காம்ப்ரமைஸ் அப்படின்றதுல நிறைய பிரச்சனைகள் வந்ததாகவும் நிறைய சொல்கிறாங்க. ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் அண்ட் அரவுண்ட் ரைனா. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோவிட் 19 கேசஸ் அதாவது கொரோனா வந்து 13 மெம்பர்ஸ்க்கு வந்ததாகவும், இன்க்ளூடிங் பிளேஸ் லைக் ருத்ராஜ் அண்ட் தீபக் சஹாருக்கு வந்ததாலையும் ரைனா வந்து அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணல, இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணாரு. ஹி ஓன் ஹிஸ் ஓன் சில்ட்ரன் ரைட், அவங்களுக்கும் குழந்தைங்க இருந்தனால கொண்ட கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சேஃப்டியான பர்பஸ் கண்டி போகணும், இதனால தான் வந்து சென்னை கேம்ப் வேணாம்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் கூட சண்டை போட்டதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, என் ரூமில் பால்கனி இல்லை, தோனி ரூமில் பால்கனி இருக்குது, எனக்கு வேறு கொடுங்க, வேறு ரூம் கொடுங்க, பால்கனி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆக்சுவலாக எடுத்துக்கிட்டோம்னா, இந்த தாஜ் ஹோட்டலை வந்து கூகுள் பண்ணி பார்த்தா அதுக்கு ஒரு மீமே ஸ்ப்ரெட் ஆச்சு. ரைனாஸோட ஹேட்டர்ஸ் வந்து பேசுறதுக்காண்டி ரைனா ஃபேன்ஸ் வந்து ஒரு மீம் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. தாஜ் ஹோட்டல் நாங்கள் இமேஜ் பார்த்த வரைக்குமே எங்கேயுமே பால்கனியே தெரியலையடா, ஃபுல்லாக கிளாஸஸாக தானே இருக்குது எங்கடா அப்படின்ட்டு ஒரு மீம்ஸ் பரவிட்டு இருந்துச்சு. ஸோ என்ன நடந்துச்சுன்னு ஆக்சுவலாக தெரியல. ஸோ தீஸ் ஆர் த இஷ்யூஸ். இதில் வந்து ருத்ராஜை வந்து அஃபிஷியலாகவே இந்த வருஷம் வந்து ரைனாவோட பிளேஸில் நிறைய மேட்சஸ் சான்சஸ் கொடுக்கணும், ரைனா உட்கார வச்சுட்டு பெஞ்சில் உட்கார வச்சு வி ஹாவ் டு கிவ் மோர் சான்சஸ் ஃபார் ருத்ராஜ்ன்னு அதை ஒரு டாக் போயிட்டு இருக்கோம். அதை ரைனா ஹியர் பண்ணதாகவும் கொஞ்சம் ஸ்மெல் பண்ணதுனால அது வந்து கொஞ்சம் ரைனாக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஒரு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணிட்டு, எப்படி நம்ம பிளேஸ் வந்து அது ஒரு நம்ம வந்து சிஎஸ்கேவோட வைஸ் கேப்டன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பிளேஸ் எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், அந்த ஈகோஸ் பார்க்கணும். நிறைய இந்த மாதிரி நிறையா
அஜித் சொல்ற மாதிரி நிறைய நிறைய ரூமர்ஸ், எது உண்மை இது ரூமரா உண்மையா எதுன்னே தெரியல, எது உண்மை எது பொய்ன்னு. ரைனா ஃபேனா இருக்கனால ரைனா பண்ணது எதுவுமே கரெக்ட்னு சொல்லிட முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆகஸ்ட் 19 பர்சனல் இஷ்யூ. அப்படி என்னப்பா பர்சனல் இஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 19th வந்து அவங்க அங்கிளும் ஆண்ட்டும் கொல்லப்படுறாங்க. சார் அங்கிள் வந்து கொல்லப்படுறாரு, ஆண்ட் இஸ் கெட்டிங் சிவியர்லி இன்ஜூர்டு, ரொம்ப சீரியஸா இருக்காங்க, ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிடுறாங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்காண்டி தான் ரைனா போனதா வந்து முதல் நாளே அவரு வந்து போறனால அந்த ரீசனா தான் இருக்கணும்ப்பா அப்படின்னு சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அடுத்துக்கு அடுத்த நாள் தான் அது வந்து இது மாதிரி சிஇஓ வந்து அவுட்லுக் மேக்கிங் அதை பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் மை க்வெஸ்சன் இஸ், 19 அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் யுஏஇலேருந்து ரைனா போகணும்? சென்னையில 21 தான் கிளம்பியிருக்காங்க, அப்பயே ரைனா போயிருக்கலாம். போயிட்டு அந்த பிரச்சனை எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு அங்கே இருக்கிறதுல எல்லாம் மேன் பவர் எல்லாம் மேன் சப்போர்ட் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைனா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் கூட ஜாயின் பண்ணியிருக்கலாமே. இல்லை வந்து ஒரு 10 நாள் கூட கிரிச் கூட வந்து குவாரண்டைன் பண்ணிட்டு அப்புறம் கூட மேட்ச்ல ஜாயின் பண்ணியிருக்கலாம். மேட்சஸ்க்கு என்ன என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அது ஏன் இங்கே வந்துட்டு போனாரு, மேபி ஏன் தாட் ப்ராசஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, மேபி இங்கே வந்ததுக்கு அப்புறம் அங்கே ப்ராப்ளம் வந்து அங்கே யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லை அப்படின்றனால ரைனா வந்து he should take care of his own family. நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கும், அவங்க ஃபேமிலி அவங்கவுங்க போய் பார்க்குற மாதிரி மற்றவங்க பார்க்கறது வராது. நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்காது இல்லை, நம்ம என்ன ஃபேமிலி லட்சக்கணக்கு சம்பாதிச்சிருந்தாலும் அப்பா அம்மாவை நம்ம பார்த்துக்கணும் தான் நினைப்போம். ஸோ அதான் அப்படி ரைட். அதே மாதிரி ரைனா வந்து ஸோ அவங்களோட ஃபேமிலி பார்த்துக்கணும்னு அதுக்கப்புறம் இந்த முடிவு எடுத்து போயிருக்கலாம். என் தாட் வந்து இதான் சொல்றேன், நீங்க என்ன நினைக்கலாம், ரைனா ஃபேன் சப்போர்ட் பண்ணி சொல்றாரு அப்படின்னு நினைக்கலாம். ஸோ தப்புனா தப்புதான், மேபி இந்த ஈகோஸ் இஷ்யூல ரைனா போயிருக்கலாம். அந்த அவுட்லுக் மேகசின்ல என்ன வந்துச்சு அப்படின்னா, இது மாதிரி ஸ்ரீனிவாசன் சொன்னதாக காற்றுவழி செய்தியா அந்த அவுட்லுக் மேகசின்ல வந்தது வந்து எல்லாருமே பேசிட்டாங்க. இதா இந்த இந்த பிரச்சனைகள்லாம் அந்த ரைனா ஹெட் பீட் ஆயிடுச்சு, பிளேயர்ஸ் அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து ஹெட் பீட் ஆயிடுச்சு, அந்த காலத்து ஹீரோயின்ஸ் மாதிரிலாம் பண்றாங்க அப்படி இப்படின்னு நிறைய சட்டைகளை அடிச்சு ரைனாவே இன்சிஸ்ட் பண்ணாலும் காமனா பேசிட்டாரு. ரைனா வில் ஃபேஸ் வாட் ஹி ஹஸ் டன் ஃபார் வாட் ஹி ஹஸ் டன்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் இழக்க போறது சிஎஸ்கே டீம் மட்டும் இல்லை, அந்த 11 கோடி சம்பளத்தையும் தான். ஐ ஹோப் ரைனா வில் கம் பேக் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது சொல்லியிருக்கிறதா அப்படின்னு பேசுறாங்க. அவர் சொன்னாரா இல்லை சொன்னதா சொல்லி திருச்சி விட்டாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நிறைய நடந்துட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க ரைனா ஃபேன் ரைனா வரமாட்டாரா இப்படிலாம் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குற ஒரு ஒரு குரூப் வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ரைனா போயிட்டாரு, ரைனா கடுத்து ரீப்ளேஸ். பீங்க சிஎஸ்கே ஃபேன் அவங்களா, நம்ம ரைனா ஃபேனும் கூட சிஎஸ்கே ஃபேனாக இருந்தாலுமே ரைனாவோட தீவிரமான ஃபேன்னால இதில் எதிர்பார்த்து இருக்கப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரைனா போயிட்டாரு, ரைனா கேடா அப்படின்னா யுவராஜ் சிங் பண்ணலாமா, யுவராஜ் சிங் T10 போயிட்டாருப்பா, அவர் எப்படிப்பா T20 வர்க்க முடியும் எனக்கு தெரியல. மேபி அதுக்கு சான்சஸ் பிசிசிஐ ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா மேபி ஹீ கேன் கம் பேக், எதுவுமே நமக்கே இல்லை இல்லையா. ஸோ அந்த வாய்ப்புகள் குறைவு. அவர் யுவராஜ் சிங் வர்றது, யுவராஜ் சிங் வரலாம் வாங்கிக்கலாம், லெஃப்டி லெஃப்ட்டுக்கு லெஃப்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு, அப்புறம் வந்து இவர் விளையாட வைக்கலாம், ரோ யூசப்ப தானே, ஹனுமன் விஹாரி, சட்டேஸ்வர் புஜாரா, மனோஜ் திவாரி போயிட்டாங்க, அப்படியே ஒரு லிஸ்ட் போகுது. அதுக்கும் ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் பெரிய பெரிய வந்து நியூஸ் ஸ்போர்ட்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து அஃபிஷியல் நியூஸ் வருது, இவங்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணலாம் ஆப்ஷன். சிஎஸ்கேக்கு ஐடியா கொடுக்குறாங்களா இல்லை சிஎஸ்கே இதை மாதிரி டாக்ஸில் இருக்குன்னு இவங்க தென் ஸ்மெல் பண்ணிக்கிட்டு பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அது ஒரு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாலுமே பீங் எ ரைனா ஃபேன் வி வாண்ட் ரைனா, ரைனா ஷூஸை யாருனாலே நிரப்ப முடியாது இல்லையா. ருத்ராஜா கொண்டு வரலாம், ஒரு யங்ஸ்டர் மகாராஷ்டிராலேருந்து வந்திருக்காரு, ஒரு யங்ஸ்டர் சான்ஸ் கொடுத்து கண்டிப்பாக தாராளமாக கொடுங்க. சட்டேஸ்வர் புஜாரா கண்டிப்பாக நல்ல பிளேயர் தான், யுவராஜ் சிங் அளவுக்கு ரைனா விளையாடு வரானா எனக்கு தெரியல, பட் அவங்களாம் நல்ல பிளேயர்ஸ் தான். யூசப்ப தான் நல்ல பிளேயர், பயங்கரமான ஹிட்டர், யாருமே அவங்களுக்கு தனித்துவம் இருக்கு இல்லையா. ரைனா வந்து ரைனா வந்து ரைனா தான். ஸோ அவரோட இன்சைட் அவுட் ஷாட்ல வேற யாருனாலுமே விளாட முடியாது. ஐ எம் ஸ்ட்ராங் அபவுட் தட். ஸோ வி கான்ட் ரீப்ளேஸ் ரைனா வித் எனி ஒன். ஸோ ரைனா இல்லாட்டி சிஎஸ்கே டீம் ரன் ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ரன் ஆகும், ஆனால் நல்லா இருக்காது பார்க்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரம் த பிகினிங் முரளி விஜய் இருந்தார், ஸ்டீஃபன் ஃபிளெமிங் அதுக்கப்புறம் சிஎஸ்கே தான் ஆரம்பிக்கிறாங்க. அவர் அதுக்கப்புறம் விளையாட வேண்டாம்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஹி பிகேம் ஹெட் கோச் ஆஃப் சிஎஸ்கே. நிறைய பிளேயர்ஸ் மேத்யூ ஹைடன், நிறைய பிளேயர்ஸ் வந்தாங்க போனாங்க. பார்த்தி பட்டேல் இருந்தார், முரளி விஜய் இருந்தார், அவர் 5 கோடிக்கு டெல்லி வாங்குச்சு, அவர் பஞ்சாப் விளையாண்டார், தென் ஹீ கேம் பேக் டு சிஎஸ்கே இட்செல்ஃப். அவரெல்லாம் நல்ல பிளேயர், அவரெல்லாம் இப்போ வந்து இறக்கி விட்டாங்கன்னா வேற லெவலில் விளையாடலாம். மேபி அப்போ இருந்த டைம் ஆஃப் சிஎஸ்கேல இருந்தப்போ 100 எல்லாம் அடிச்சார், அவரோட பிளேயிங் ஸ்டைலே சூப்பராக இருக்கும், அந்த மாதிரி விளாடலாம் கண்டிப்பாக. 50 ராயிடு நம்ம 2018 கிடைச்ச சீசன் மாதிரி 50 ராயிடு இந்த சீசனில் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா நத்திங் கேன் ஸ்டாப் அஸ்.
சிஎஸ்கே ஜெயிக்கிறத யாருனாலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஃபேஃப் ஒரு மேட்ச் நின்னா போகுது, வாட்சன் ஒரு மேட்ச் நின்னா போகுது. ஸோ அந்த மாதிரி தெர் ஆர் மெனி கீ பிளேயர்ஸ் இன் சிஎஸ்கே, பட் வி வில் ஸ்ட்ராங்லி மிஸ் ரெய்னா. ஸோ இன்னைக்கு ஹாப்பியான நியூஸ் ஆரம்பிக்கிறப்ப சொன்னேன், என்ன அந்த ஹாப்பியான நியூஸ் பார்த்தீங்கன்னா, காலையில் ஃபேஃப் அண்ட் நெகிலி ஹேஸ் அரைவ்டு ஹாவ் அரைவ்டு டு அரைவ்டு இன் யூஏன்னு சொல்லிட்டாங்க, வந்து சேர்ந்துட்டாங்க. அது ஒரு அவங்க ஒரு குறிப்பிட்ட 7 days ஆஃப் குவாரண்டைனுக்கு அப்புறம் தே வில் ஜாயின் வித் சிஎஸ்கே டீம். அதே மாதிரி மதியானம் பார்த்தீங்கன்னா ரைனா வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு, இது மாதிரி வந்து என் ஹேண்ட் வந்து இன்னும் சீரியஸாக இருக்காங்க, ஹாஸ்பிட்டலைஸாக இருக்காங்க. இந்த கிரிமினல்ஸ் ஹூ ஹாவ் டன் தீஸ் திங்ஸ் யூனோ தே மஸ்ட் பி பனிஷ்டு, ஸோ டேக் சம் சிவியர் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் தெம் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு கொஞ்சம் ரெக்வஸ்ட் வைக்கிறார் சுரேஷ் ரெய்னா அந்த ட்வீட்ல ரெக்வஸ்ட். அதே மாதிரி அஃபிஷியல் இன்ஃபோ ஃப்ரம் சிஎஸ்கே சைட் தட் நாங்கள் வந்து வாட் வி ஹாவ் டன் யூனோ வி வில் ஸ்டாண்ட் பை ரெய்னா, நாங்கள் ரெய்னாக்காக எப்பயுமே நிற்போம். அதே மாதிரி நிறைய வந்து நாங்கள் சொன்னது வேற மாதிரி திருச்சு பேசிட்டாங்க, வேற மாதிரி மிகைப்படுத்திட்டாங்க அப்படின்றாங்க. சரியா, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் ரெய்னா ப்ராப்ளம் இன்னைக்கு வந்து ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு. அது நடிகர் சூர்யா வந்து சொல்றாரு, வி வில் சப்போர்ட் யூ ரெய்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஹேண்ட் வந்து குணமடைஞ்சிடணும், நீங்கள் இந்த சுச்சுவேஷன் வந்து வெளிவரணும். நடிகர் சூர்யா கூட ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து தீபக் சாகருக்கு ஈவினிங் தீபக் சாகருக்கு டெஸ்ட் நெகட்டிவ்னு வருது. இன்னும் தேர்ட் நாலாம் நாளைக்கு ஒரு டெஸ்ட் வருது, அது நெகட்டிவ் வந்து ஆப்வியஸ்லி தி வில் ஸ்டார்ட் தேர் ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் நமக்கு இல்லை ரீஷெடியூல் ஆகுறதுனால மும்பை வர்சஸ் ஆர்சிபி தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு. ரெய்னான்னு மட்டும் இல்லை, யாருமே வந்து நம்ம வந்து நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணிட வேண்டாம் எல்லாருக்குமே, ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும். தோனி ரிட்டையர் ஆன அன்னைக்கு ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சவர் ரெய்னா. ஸோ அந்த அளவுக்கான அவங்களுக்கான பாண்ட் இருக்கு. ரெய்னாவும் தோனி இல்லைன்னா சிஎஸ்கே இல்லைங்க, சிஎஸ்கே இல்லைன்னா ரெய்னா தோனி இல்லைங்க. உண்மை தான், நம்ம 2 வருஷம் குஜராத் லயன்ஸ் காண்டியும் புனே காண்டியும் விளையாண்டாங்க. நாங்கள் பீங்க சிஎஸ்கே ஃபேன், நாங்கள் என்ன ஒன்றா நிறைய பேர் டெல்லிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, யங்ஸ்டர்ஸாக இருக்க டீம் நல்லா டெல்லிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம். ரெய்னா கேப்டனாக பண்ணுறதுனால குஜராத் வந்தால் பரவாயில்லையே, 2018 பே ஆஃப் போனாங்க ஆனால் அடிக்க முடியல கப்படி. 2019 ஆர்பிஎஸ் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின் வந்து ஃபைனல் போனாங்க, மும்பை கூட தோத்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெய்னா தோனி சேர்ந்து சிஎஸ்கேல இருக்கப்ப இந்த மேசிவ் காம்போ இருக்கிறப்ப தாங்க அவங்க பிளே ஆஃப் போவாங்க, ஜெயிப்பாங்க, நமக்கு நல்லா சந்தோஷமா இருக்கும். ரெய்னா ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் சிஎஸ்கே தான் இருக்கும், ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஹெட் எப்படி சொல்றது ஒரு ஃபீல்டிங் மென்டாராக சிஎஸ்கே ஆயிருந்தாங்க. ஃபீல்டிங் அந்த மாதிரி மென்டாரில் ஒரு கோச்சாக, ஒன் ஆஃப் த கோச்சஸாக வந்து ரெய்னா ஆயிடணும், தோனி வந்து ஹெட் கோச்சஸ் ஆயிடும். அந்த மாதிரி தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரெய்னா தோனி ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்க்கணும். வி டோன்ட் வாண்ட் ரெய்னா டு பி பர்ச்சேஸ் பை எனி அதர் ஃப்ரான்சைஸ் அண்ட் பிளேயிங் ஃபார் தோஸ் ஃப்ரான்சைஸ் ஆன் நெக்ஸ்ட் சீசன் அப்படின்றத எனக்கு வேண்டாம். மேபி 11 கோடி வேணால் அவர் இந்த வருஷம் இறக்கலாம், விளையாடாமல் போகலாம். அடுத்த வருஷம் வந்து வேற பிரான்சைஸ் 11 கோடி இல்லாட்டி ஒரு 5 கோடி 8 கோடி 10 கோடி ஹூனோ சி எச்சா கூட வாங்கலாம், 11 கோடிக்கு மேல வாங்கி அவர் விளையாடலாம். பட் சிஎஸ்கேல பாக்குற மாதிரி ஒரு சந்தோஷம் எங்களுக்கு எதுவுமே இல்லை. ஸோ வி வாண்ட் ரெய்னா பேக், அதுல ஸ்ட்ராங்கா இருக்கும். கடவுள் விட்டி பிரார்த்தனை பண்ணிக்கும், நீங்க எந்த கடவுள் வேண்டிட்டீங்கன்னா சரி கண்டிப்பா வேண்டிக்கோங்க. வி வாண்ட் ரெய்னா பிளேட் ஒரு ஆஃப் ஆஃப் த சீசனாக வந்து விளையாண்டாருனா இந்த பிரச்சனையில அந்த பிரசன் ப்ராப்ளம் தான் இதாக இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணிட்டு, இல்லை இந்த ஈகோ இஷ்யூஸ்னாலாம் போயிருக்காருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பேசி ஒரு சமாதானம் படுத்தி அவர் வந்து செகண்ட் ஆஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் விளையாண்டாருனா, இல்லாட்டி ஒரு மேட்சாக விளையாண்டாருனா, ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன் ஆஸ் அ ரெய்னா ஃபேன் யூ பி ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், யூ சப்ஸ்கிரைப், யூ ஸ்டில் லவ் ரெய்னா.